So good evening. Now we want to see part 110, the usage of can and may. Can, may appear the modal verb. Already we have seen they are modal verb. இதனுடைய யூசேஜ் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும். கேன் யூஸ்வலி எக்ஸ்பிரஸஸ் எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி. கேன் அப்படிங்கிறது எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி, அவனால் செய்ய முடியும் அப்படின்னா ப்ரியாரிட்டி. கேன் ஐ கேன் ஸ்விம், நான் ஸ்விம் பண்ண முடியும், என்னால் நீச்சல் அடிக்க முடியும் அக்ராஸ் த ரிவர். ஐ கேன் வர்க் திஸ் சம், இந்த கணக்கை நான் செய்ய முடியும். கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ், இந்த பாக்ஸை லிஃப்ட் பண்ண முடியுமா, தூக்க முடியுமா அப்படின்னு. இந்த கேன் அப்படிங்கிறது எபிலிட்டி, அவனால முடியும் அப்படிங்கிறதுல அதாவது கெப்பாசிட்டி, ரெண்டுமே சேம். இந்த சிச்சுவேஷன் வி ஆர் யூசிங் த மாடல் வேர்ப் கேன். அந்த நெக்ஸ்ட் யூசேஜ் பர்மிஷன், வி ஆர் யூசிங் ஃபார் பர்மிஷன். நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் கேன். யூ கேன் கோ நவ், நீங்க இப்போ போகலாம், நாம் பர்மிஷன் கொடுக்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், யூ கேன் கோ நவ். இதுவே யூ மே கோ நவ், இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, மே அப்படிங்கிறது ராதர் ஃபார்மல், கொஞ்சம் பொலைட்டாக வரும். மே அப்படிங்கிறது ஜஸ்ட் பொலைட்டாக சொல்லுது, யூ மே கோ நவ், நீ இப்போ போகலாம். யூ கேன் கோ நவ் ஸ்ட்ரிக்டாக சொல்லுது, ஸ்ட்ரிக்ட்லி வி ஆர் சேயிங் யூ கேன் கோ நவ், கண்டிப்பா நீ இப்போ போகலாம். யூ மே கோ நவ்னா கொஞ்சம் பொலைட்டா சொல்லுது, யூ மே கோ நவ், மே கமிங் அப்படின்னு சொல்றது. இந்த பேர் யூ ஆர் சேயிங் யூ மே கோ நவ். தென் கேன் யூஸ் யுவர் பென், உன்னுடைய பெண்ணை நான் பயன்படுத்தலாமா. அதுவே மே யூஸ் யுவர் பென், கொஞ்சம் தயக்கமா கேட்கிறப்போ மே யூஸ் யுவர் பென், இந்த பேர் யூ ஆர் யூசிங். இங்க வந்து கேன் ஐ யூஸ் யுவர் பென், எனக்கு உன்னோட பெண் கண்டிப்பா வேணும், நான் இப்போ உங்க பெண்ணை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ கேனை யூஸ் பண்ணுறேன். கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, கண்டிப்பா வந்து வேணும் அப்படிங்கிறது. மே அப்படிங்கிறது கொஞ்சம் ரிக்வஸ்டா, கொஞ்சம் பொலைட்டா கேட்கறப்போ வி ஆர் யூசிங் மே. அண்ட் வி யூஸ் சி ஒன்னு யூஸ் இட். கிளியர் பிசி, இட் மே ரெயின் நவ், ஹி மே பி அட் ஹோம். அண்ட் யூ சி திஸ் டு, இதுல இட் இஸ் கிவன், இட் மே ரெயின் நவ், மழை பெய்யலாம், ப்ராபபிலிட்டி பெய்தாலும் பெய்யலாம் இல்லாட்டி இல்லை. ஸோ 100% ட்ரூ அப்படின்னு சொல்ல முடியாது. இட் மே ரெயின் நவ், ஹியர் ஹி மே பி அட் ஹோம், அவன் வீட்டில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வி ஆர் யூசிங் மே. மே அப்படிங்கிறப்போ ரொம்ப ஷியூராக இருக்காது, பட் அந்த அந்த சிச்சுவேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் மே. ஹியர் இட் இஸ் கிவன் பாசிபிலிட்டி மீன்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவ் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் பாசிபிலிட்டி இருந்தால் வி ஆர் யூசிங் மே. இந்த நெக்ஸ்ட் இட் இஸ் கிவன், கேன் இஸ் யூஸ் இன் த கரஸ்பாண்டிங் இன்டரோகேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். கேன் அப்படிங்கிறது அது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இன்டரோகேட்டிவ், இன்டரோகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் ஃபார்ம், அண்ட் நெகட்டிவ் அப்படின்னா நாட் வச்சு எழுதக்கூடியது. இப்போ இதே கொஸ்டின் இட் மே ரெயின் நவ் அப்படிங்கிறப்போ கேன் திஸ் பீ ட்ரூ, வி ஆர் கொஸ்டினிங் த கேன் திஸ் பீ ட்ரூ, மழை வரும் அப்படின்னு சொல்றோம், மழை வரலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து யார் குட்டிங் த கொஸ்டின், கேன் திஸ் பீ ட்ரூ, அது உண்மையா மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ மேனுடைய கொஸ்டின் ஃபார்மை மாத்துறப்போ வி ஆர் யூசிங் கேன், கேன் திஸ் பீ ட்ரூ. அண்ட் வி ஆர் யூசிங் இன் நெகட்டிவ் சென்ஸ் ஆல்சோ, நெகட்டிவ் சென்ஸ்ன்றப்போ நாட் போட்டு எழுதுறோம். ஸோ இட் கேனாட் பி ட்ரூ, இல்லாமல் இருக்கலாம், ஹி மே பி அட் ஹோம், பட் வீட்டில் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறப்போ இட் கேனாட் பி ட்ரூ. ஸோ யூ ஆர் யூசிங் கேன் ஃபார் த கரஸ்பாண்டிங் இன்டரோகேட்டிவ்
and negative sentences. And we see one more usage. And while comparing may and can, compare may and can. You see the first one, it cannot be true, it may not be true. It cannot be true na, kandipa adu vandu true illa, it is not true, adu unmai alla. 100% it is not true. But in a may not be true appadiyappa, improbability, improbability appadiyappa, 99% true ah irukla, 1% not true ah irukla. Idu percentage la summa or verification kaga solradhu. Mostly it is not true. For 1% true or irukla. அந்த விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். பட் இங்க கேனாட் பி ட்ரூ அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டா இட் இஸ் கம்ப்ளீட் மேனர். இட் கேனாட் பி ட்ரூ, நீ சொல்லக்கூடியது கண்டிப்பா அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து கண்டிப்பா உண்மை இல்லை, ஆனாலும் அதுல ஒரு 1% வந்து வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ராபபிள் கண்டிஷன்ல சொல்லக்கூடியது we are using may. And see the last one, when you wish, நம்ம wish பண்றப்ப may God bless you, அதே மாதிரி may you live happily and long, may success attend you, இதெல்லாமே நம்ம சொல்றப்ப we are using may. So இந்த டாபிக்ல நம்ம may and can எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது here we have seen. Thank you for watching.